இவ்வளோ நாள் செஞ்சு செஞ்சு வீடு மட்டும்தான் கட்டி முடிச்சிருக்கோம் இன்னும் எக்கச்சக்கமா வேலை இருக்கு பண்டி நீ ஃபர்ஸ்ட் இந்த ரூஃப்க்கு வந்து ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சிரு பண்டி இன்னும் ரூஃப் பெயிண்டிங் பாக்கி இருக்கு அத ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடு மத்த வேலை அப்புறம் பார்க்கலாம் ஓகே பா நீங்க எல்லாரும் கேளையே இருங்க நான் மட்டும் ரூஃப்க்கு ரெட் கலர் அடிச்சிட்டு வந்தறேன் சரியா நீ மத்த வேலை என்னன்னு சொல்லி லிஸ்ட் போட்டு வை ரூஃப்க்கு ரெட் கலர் அடிச்சா தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ளூக்கு கான்ட்ராஸ்டா ரெட் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும் பண்டி பண்டி வேணா நானும்

சரி ரோஸ் அடுத்த பிளான் என்ன நீயே சொல்லு பண்டி இப்ப பாத்தினா நான் மேல இருந்து பாத்துட்டு இருக்கேன் வீட் வந்து ரொம்ப ஓபனா இருக்கு பண்டி எப்பவுமே வீட்டுக்கு காம்பவுண்ட் அண்ட் கேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்டி ஆமா ரோஸ் நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் தான் நீ எப்பவும் போல பிளான் போட்டு கொடு நான் காம்பவுண்ட் கட்டி கேட்டும் வெச்சிரற இன்னக்கே பண்டி இப்ப பாத்தினா இதுதான் நம்ம கட்டிக்கற ஹவுஸ் ஓகே ப்ளூ கலர்ல இருக்கு இங்க தான் விண்டோஸ் இருக்கு இப்ப பாத்தினா காம்பவுண்ட் வால் இந்த மாதிரி வரணும் இதுக்கு மிடில்ல ஒரு கேட் வரணும் பண்டி இந்த இடத்துல காம்பவுண்ட்குள்ள நமக்கு தேவையான ஸ்டோரேஜ் ஏரியா கட்டிக்கலாம் அப்புறம் நிறைய பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ் நம்ம இஷ்டத்துக்கு வெச்சுக்கலாம் பண்டி இப்போ என்ன காம்பவுண்ட் தான கட்டணும் இருங்க இருக்குற மெட்டீரியல்ஸ் வெச்சே பண்ணிடலாம் இந்த பக்கம் பண்ணியாச்சு ஓகே இப்போ இந்த பக்கமும் பண்ணியாச்சு இது ஓகேவா பாருங்க ஆனா என்ன கலர் பெயிண்ட் அடிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் ரெட் கலர் அடி பண்டி அதுதான் ரொம்ப பிரைட்டா இருக்கும் ப்ளூ கலர் வீட்டுக்கு ரெட் வந்து ரொம்ப கான்ட்ராஸ்டா நல்லா இருக்கும் நானும் அதுதான் நினைச்சு யோசிச்சு வச்சிருக்கேன் அது மட்டும் இல்ல இந்த ரெட் வரைஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு டிசைன் போடுறேன் அது பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் சரி இருங்க அந்த பக்கம் காம்பவுண்ட் வால்க்கு பெயிண்ட் அடிச்சிரலாம் அதுக்கு அப்புறம் நான் கேட்டுக்கு ஆர்டர் கொடுத்திருக்கேன் அவங்க இன்னி கொஞ்ச நேரத்துல கொண்டு வந்து டெலிவர் பண்ணிடுவாங்க என்ன எந்த வேலையுமே செய்ய விடாம நீயே எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்க ரொம்ப நல்லா வந்திருக்கு பண்டி இந்த வீட்டுக்கும் இந்த காம்பவுண்ட் வாலுக்கும் நல்லா செட் ஆகுது சரி இந்த ரெட் கலர்ல ஏதோ டிசைன் பண்றேன்னு சொன்னியே பண்ணிடு பண்டி அதுக்கு அப்புறமா கேட் வச்சுக்கலாம் ரெட் கலர் பெயிண்ட் காஞ்சதுக்கு அப்புறம் அது பண்ண முடியும் நம்ம அதுக்குள்ள கேட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு வச்சிரலாம் சரியா ரெட் கலர் காம்பவுண்ட் வாலுக்கு yellow கலர் பெயிண்ட் நல்லா தான் இருக்கும் பண்டி நீயும் நல்லா தான் சாய்ஸ் பண்ற இது பெயிண்ட் அடிச்சதுக்கு அப்புறம் எடுத்து மாட்டிட்டா நமக்கு இன்னைக்கு வேலையே முடிஞ்சிச்சு இல்ல அதான் தெரியல இன்னும் ரோஸ் என்னென்ன பிளான் வச்சிருக்காளோ மைண்ட்ல இது என்ன பண்டி கேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த குச்சிங்களுக்கெல்லாம் எதுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்க ஒரு டெக்கரேஷனுக்கு தான்ப்பா இருங்க காமிக்கிறேன் இந்த மாதிரி எடுத்து வச்சா நல்லா இருக்கும்ல பாத்து சொல்லுங்க எல்லோ கலருக்கு எல்லோ கலர் வச்சா நல்லா இருக்காது பண்டி இது வேணா நீ கிரீன் கலர்ல கான்ட்ராஸ்டா அடிச்சு பாரு நல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஆமா ரோஸ் நீ சொன்னது கரெக்ட் தான் எல்லோக்கு கிரீன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு சூப்பரா இருக்குப்பா கேட் ரொம்ப சூப்பரா இருக்கு பண்டி சீக்கிரமா எடுத்து மாட்டு. கேட் எடுத்து மாட்றக்கு முன்னாடி இந்த ரெண்டு காம்பவுண்ட் வால்லயும் ஒரு சின்ன வேலை இருக்குنا அப்பளவே சொன்னேன் இல்ல ஒரு டிசைன் பண்ணனும்னு. அத பண்ணி முடிச்சறலாம். என்ன பட்டி பண்ற? ரெட் கலர் பெயிண்ட்ல கோடு கோடா வரையஞ்சிட்டிருக்க. பாருங்க முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஹாரிசோண்டலா லைன்ஸ் வரையக்கணும். அதுக்கு அப்புறம் கொஞ்சம் வெர்டிகலா வரையணும். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பார்க்கறது அப்படியே brick wall மாதிரி இருக்கும்பா. சொன்ன மாதிரியே தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு பிரிக் வால் மாதிரியே இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு பண்டி சரி இப்போ எடுத்து மாட்டிரலாமா இனி எந்த வேல்யூ இல்ல கேட் எடுத்து மாட்டினா இன்னைக்கு வேலை முடிஞ்சது வா பண்டி நம்மளோட கேட் காம்பவுண்ட் ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கு கேட் எதுக்கு நல்லா ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணி செக் பண்ணிக்கோ பண்டி அதெல்லாம் நல்லா தான் ஓபன் ஆகும் ரோஸ் அப்படி இல்லாட்டி கூட நம்ம வொர்க் ஷாப்ல கொடுத்து கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க கேட் ஃபுல்லா ஓபன் பண்ணா நிறைய ஸ்பேஸ் இருக்கு பண்டி நீ சொன்ன மாதிரி ஓகே பண்டி கேட் க்ளோஸ் பண்ணி வெச்சிடு இல்லாட்டி டாக்ஸ் எல்லாம் உள்ள நுழைஞ்சிரும் ஏ பண்டி இங்க மேலே பாரு நான்தான் நான்சி இங்க பாருங்க இங்க இருந்து நீங்க பாக்கறதுக்கு குட்டியா தெரியுறீங்க நீங்க புதுசா கட்டி இருக்கிற காம்பவுண்ட் பக்கத்துல இருக்கிற செங்கல் எல்லாமே எனக்கு நல்லா தெரியுது பண்டி இந்த பக்கம் பா டேய் ஜன்னல்ல பார் நான் இங்க நின்னு பார்த்துட்டு இருக்கேன் நீயும் படிக்கும்போது யார் வர்றாங்க போறாங்க எல்லாத்தையும் இந்த ஜன்னல் வழியா நல்லா பாத்துக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கிளாசிக் மினி ஃபுட் சேனலில் நடக்கிற கிவ்வேவேல பார்ட்டிசிபேட் பண்ணணுமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம சேனல் பற்றி சொல்லி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நாட்டி ரோஜா சேனலில் பண்டியும் நான்சியும் டாக்கிங் கேக்டர்ஸால அவங்க அம்மாங்க கிட்ட அடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் நாட்டி ரோஜா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ